பொய்யே மூஞ்சி கழுவிட்டு இருக்கு. இல்ல பயங்கரமா பேர் தூத்த ஆரம்பிச்சிச்சா மூஞ்சி கழுவுன காட்டுக்கு போயிட்டு வந்தேன். வர்ஷா பொண்ணுக்கு வந்து இந்த ஜூஸ் போட்டு தரலான்னு நேத்துக்கே வந்து இந்த பழம்லாம் நம்ம செடியில் இருக்குதாமான்னு கேட்டான். இப்படி கேட்டுவிட்டால பிள்ளை அப்படின்ட்டுதான் சரி இப்போ பறிச்சுட்டு வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு தரலாம் அப்படின்னு நம்ம வீட்டு பேஷண்ட் போட்டு ஏன்னா விரதத்தில் இருக்கிறாளா ஆனால் எதுவுமே சாப்பிடாமக்கிறா கொஞ்சம் சூஸாவது கொடுக்கலாம். இயற்கையாவே ஷைனிங் ஆயிருவேன். தேன் கலந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தேனை வர ஊத்திட்டேன் நான். இதுக்குதான் வந்து தேன் வலிக்கிறீங்க புறங்கை நக்கிறதுன்னு பேரு. ஓகேவா அப்படியே குடிச்சதே டம்ளர்ல கப்பல் ஊத்துட்டுமா ஒரே கல்ப அடிச்சிட்டாப்பா கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சுதான்டா. இது வாயிலிருந்து எடுத்தாதான் புளிப்பு நல்லாதான் இருக்குது. ஓகே இன்னைக்கு வந்து சமையலுக்கு வந்து கத்திரிக்காய் வச்சுதாங்க ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த சமையல் வந்து வித்தியாசமான கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போறேன். சூப்பரா இருக்கும். இது வந்து எப்படி வைக்கிறதுன்னு பாத்திரலாம். இதுக்கு வந்து கத்திரிக்காய் மட்டும் இருந்தா போதும். அடுத்ததான் வந்து உருளைக்கிழங்கு காலிஃபிளவர் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண ஒரு பொரியல் பண்ண போறேன். இன்னைக்கு லஞ்ச் மெனு இதுதான். ஓகேவா இதுதாங்க எங்களுடைய புது தறி. இது வந்து ரெண்டு தறி போட்டிருக்கிறோம். இதில் தான் வந்து சாரீஸ் எல்லாம் நெஞ்சிட்டு இருக்காங்க. நாங்கள் உங்ககிட்ட காட்டின நேரமோ என்னவோ தெரியல எங்ககிட்ட இருந்த சாரீ எல்லாமே வந்து கடைக்காரங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சிட்டோம் நாங்கள். ஏன்னா ஹோல்சேலாக நாங்கள் கடைக்காரங்களுக்கு தான் அனுப்பிச்சிட்ருக்கோம். சரி உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாமே காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சாரீஸை காட்டினேன். ஆனால் அதை உங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கு முதல்ல நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்டாக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாமே கடைக்கு கொடுத்துட்டாங்க. கத்திரிக்காய் எல்லாத்தையும் இப்படி நீட்டு வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் கொண்டு போய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றி ரொம்ப நல்லா பொறிக்கணும் இல்லை, கொஞ்சம் ஒரு பாதி அளவு பொறிச்சமாக்க போதும். அதனால இப்போ அரிஞ்ச கத்திரிக்காயை கொண்டு போய் பொறிச்சு எடுத்துடலாம். ஓகே கொஞ்சம் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ போய் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே முதல்ல வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஆந்திராக்காரங்க எங்கள் அத்தை இருக்காங்க. அவங்க தான் இந்த கத்திரிக்காயை அடிக்கடி செய்வாங்க. சரி நான் போயிருந்தப்ப ஒருத்தர் செஞ்சுருந்தாங்க. சரி அவங்ககிட்ட எப்படி செய்யறதுன்னு சொல்லி கேட்டுட்டு வந்து நீ செய்யலாம் அப்படின்ட்டு அதான் முதல்ல கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வெறும் கொத்தமல்லி தலையை மட்டும் வேறு எதுவுமே போடக்கூடாது. சரிங்களா கொத்தமல்லி வந்து இந்த பக்கம் வதங்கிட்டோம். ஒரு செகண்ட் வதங்கினா போதும். அதுக்குள்ளே நம்ம இந்தாண்டை வந்து கத்திரிக்காயை அப்படியே ஒரு லைட்டாக ஒரு பொறி பொறிச்சு எடுத்துடலாம். இந்த வதக்கின இந்த கொத்தமல்லி தலையை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம பொறிச்சு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பொறிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சமாக்க போதும். இப்போ நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக வெந்தயம்
கூட வந்து கடுகு கடலைப்பருப்பு ஓகேங்களா வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை விட தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ ரெண்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டோம்னா நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு சேர்த்துணும் நம்ம சரிங்களா இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சுங்க நான் வரமிளகாயை கிள்ளி போடல வரமிளகாய் முழுசாக போட்டிருக்கேன் ஆனால் பச்சை மிளகாயை கீனி போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் காரம் ஏறட்டுங்கிறதுக்காக பச்சை மிளகாயை கீனி போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட போடலாம் ஆனால் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துவோம் அதனால தான் நான் போடல அடுத்து தான் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து பூண்டு பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நல்லா தட்டி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இந்த பூண்டை சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டு தக்காளி சேர்த்திட்டேன் அதனால் நீங்கள் தக்காளிக்கு முன்னாடி கூட சேர்த்திக்கங்க இப்போ இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்க விட்டுறலாம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கலாம் அப்போ தான் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கும் இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஏன்னாக்கா நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் காரத்துக்கு தகுந்தபடி கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்திக்கல ஆனால் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் இது மூணுமே சேர்த்தியாச்சு உப்பும் நம்ம சேர்த்திட்டோம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக புளி கொஞ்சம் சேர்த்திக்கணும் நம்ம புளி ஊற வச்சுருக்கேன் நான் அந்த புளி தண்ணி இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்திக்கலாங்க நம்ம புளிப்புக்கு தகுந்தபடி புளித்தண்ணி சேர்த்திக்கங்க ரொம்ப அதிகமாக சேர்த்திடாதீங்க காரம் புளிப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் அப்போ தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் புளித்தண்ணி சேர்த்திட்டேன் இது கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் ஏன்னா பச்சை புளி வாசம் போகணும் இல்லையா அதனால் கொஞ்சம் புளித்தண்ணி புளி வாசம் போகட்டும் ஒரு கொதி வரட்டும் இப்போ மூணு அடுப்புலி மூணும் ரெடி ஆகிட்டுருக்குது ஒன்றில் சாதம் ரெடி ஆகிட்டுருக்குது ஒன்றில் கத்திரிக்காய் பொறிச்சிட்ருக்கேன் கத்திரிக்காய் கொத்தமல்லி மசாலா அதுதான் குழம்போட பேர் பேர் கூட எனக்கு வேலை வர மாட்டேங்குது ஆனால் ஆந்திராக்காரங்க எதோ செஞ்சு சாப்பிட்றாங்க அவ்வளோதான் இப்போ கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதுக்கப்புறம் இந்த இது மட்டும் மசாலா மட்டும் நல்லா கிரேவியாட்டம் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறமேட்டு நம்ம கத்திரிக்காய் போட்ட வேண்டியது தான் கொத்தமல்லி அரைச்சி வச்ச கொத்தமல்லியும் போட்ட வேண்டியது தான் ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு இறக்கிற வேண்டியது தான் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த கொத்தமல்லியை வந்து வெறும் கொத்தமல்லி தலை இதை மட்டும் நம்ம இதை கூட சேர்த்திடலாம் இதை சேர்த்து இதுவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கடைசியாக தான் நம்ம வந்து கத்திரிக்காயை போடணும் சரிங்களா ஆனால் உண்மையிலுமே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க சொன்னாங்க நீங்கள் செஞ்சதை நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு எப்போவுமே வந்து நான் ஒருத்தர் செய்கிறத வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது செஞ்சாங்கன்னா அது சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த டேஸ்ட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வந்து வீடியோக்கே செஞ்சு போடுவேன் நான் ஏன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இல்லாமல் அதை நான் செய்யவே மாட்டேன் என்னோடய நாக்குக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கணும் அப்போ தான் நான் அதை செய்வேன் அதனால தான் வந்து நான் செய்கிறது டேஸ்ட்டாக இருக்குது அதனால் நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு செய்கிறதுனால உண்மையில் நல்லா தான் இருக்குது நீங்களுமே செஞ்சு பாருங்கள் ஒரே மாதிரியே குழந்தைங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்காமல் வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த கத்திரிக்காயில் வந்து நிறைய கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் காய்க்கிறதுனால ஏதாவது கத்திரிக்காயில் வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏதாவது எல்லாருடையும் ரெசிபி கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் அதனால தான் இது ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சரிங்களா ஓகே இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம பொறிச்சு வச்சுக்கிற கத்திரிக்காய் இதில் சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க இந்த கத்திரிக்காயை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா இந்த கத்திரிக்காய் பிறண்டு வர மாதிரி நல்லா கலக்கி கொடுத்துடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் வேறு எதுவுமே இதில் போட வேண்டியதில்லை ஏன்னா நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டோம் புளி தண்ணியும் ஊற்றிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் கொஞ்சம் இது அப்படியே வெந்து வந்துச்சுன்னா நம்ம சாப்பாட்டோடு போட்டு பிரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா அப்படியே கத்திரிக்காய் தொக்கு நம்ம செய்கிறோம்ல அதே மெத்தடு தான் ஆந்திராக்காரங்க கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் ஆனால் பச்சை மிளகாய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிறைய சேர்த்து செய்கிறாங்க கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகிறதுக்கு நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் பச்சை மிளகாயை ஏன்னா நமக்கு கொஞ்சம் காரம் தூரம் இல்லையா அதுக்காக வேண்டிதான் ஓகேவா அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு பிரண்டி வந்துச்சுன்னா போதும்
நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இது அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வச்சுமா கூட எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் அடுத்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். சூப்பர், அவ்வளோதான், கத்திரிக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். வர்ஷாக்கு வந்து அச்சடித்த சோறு பார்த்தீங்களா, அது டிசினா அச்சடிச்சிருக்குங்க சோறு கூட, இல்லை கப்பு அளவு அளவு சாப்பாடு தான். ஏன்னாக்கா டயட் 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 அது ஜெயிலுக்கு போனால் தான் அச்சடித்த சோறு அவுன்ஸ் குழம்பு பண்ணேன். கத்திரிக்காய் தொக்கு நல்லா இருக்கு, சாப்பிட்றேன். சும்மா டேஸ்ட் தான் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் வந்து ரசம் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு ஒரு பொரியல் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி எங்கள் லஞ்ச் மெனு. ஓகே, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். குழம்பு வந்து நிச்சயமாகவே சூப்பராக இருக்குதுங்க. ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையானுமே இது வந்து விமர்சனம் எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார். ரொம்ப எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுலேயும் இது புளி ஊற்றி வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. முழு சோத்தையும் இதுலேயே சாப்பிட்டேன். பார்த்துக்காவ ரசம் வச்சுக்கிறேங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. முடிச்சு பண்ணுறேன், கஷ்டப்பட்டு சுமதியமாக ரசம் வச்சுக்கிறேன், செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா தான் இருக்கு, நான் கூட இன்னைக்கு ரசத்தை தான் சாப்பிட்டேன். நல்லா தான் இருக்குது பாரு, நல்லா சாப்பிட்ருங்க. ஓகே ஓகே ஓகே, கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, லஞ்ச் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து துணி தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய துணி இருக்கு தைக்கிற வேலை. அம்மா அம்மா கால் வெட்டி வச்சு கொஞ்சம் துணி தைக்கிற துணி கொஞ்சம் நிறைய இருக்கு. சரி, அதனால கொஞ்சம் கொஞ்சம் தைச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மதியம்லாம் தூங்கிட்டுமாக்க நைட்டு தூக்கமே வராது, அதுக்காக தான். பாருங்க எவ்வளோ துணி கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ என்ன மதியம் இருக்கு, 3 மணி ஆயிடுச்சு. ஆமா, வருஷாவும் சரி மினிசாவும் சரி தைக்கிற துணி ஏதாவது இருந்தால் குழந்தைங்க வச்சுருவாருங்க, தைச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஏதாவது டைம் கிடைக்கிறப்ப நான் வந்து இந்த உட்காந்து தைச்சி எடுத்து கொடுத்துருவேன். என்னதும் சாரீஸ் எல்லாம் ஓர் அடிக்க வேண்டியது இருக்குதுங்களா, அதனால ஓர் அடிச்சிருவேன். அப்புறம் ஃபால்ஸ் வச்சிருவேன், இது ரெண்டு வேலையுமே செஞ்சிருவேன். அப்புறம் பிள்ளைங்க துணிங்கள்லாம் தைக்கிறதெல்லாம் தைச்சு கொடுத்துருவேன். நிறைய பேர் வந்து அந்த பிளவுஸுக்கு வந்து எம்ப்ராய்டர் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கிறீங்க. உண்மையாலுமே எனக்கு வந்து டைமே இல்லை. எனக்கு டைம் இல்லைங்கிறத விட எனக்கு இந்த ஷோல்டர் வந்து வலி எடுத்துக்குது. அந்த துணி வந்து தைக்க ஆரம்பிச்சாவே இந்த இடம் ஃபுல்லாக வலிக்குது, இந்த சைடு ஃபுல்லாக வலிக்க ஆரம்பிச்சிருது. அதே போல இந்த இடம் வந்து வீக்கம் வந்துருது எனக்கு. அதனால தான் இப்போ வந்து தைக்கிறதே இல்லை. நான் தைக்கிற வேலையே இப்போ விட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது துணி தைச்சாலே வலி வந்துருதுங்கிறதுனால அது எடுத்தாவே திட்டுறாரு எங்கள் வீட்டுக்காரரு. சரி, அதனால தான் இப்போ வந்து நான் தைக்கிறதே இல்லை. இப்போ நான் அடிக்கடி உடம்பு சரியா போயிருந்தா அதனால வந்து தைக்க முடியல அதுதான் காரணம் நீங்க கேட்டே இருக்கீங்க நிறைய பேர் தைச்சு காட்டுங்கன்னு சொல்லி அதுதான் நான் தைச்சு காட்ட முடியல. அதனால வந்து என்னடா இந்த அக்கா எதுவுமே சொல்றது சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, இதுவே வந்து ஒரு நாளைக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தைப்பேன். எனக்கு இந்த தைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப காசு கேட்குறாங்களா, மனசே கேட்க மாட்டேங்குது இவ்வளோ காசாக இதுக்கு போய் இது கொடுக்கறது அப்படின்ட்டு மனசு கேட்காம உட்காந்து தைச்சிடுறது. நான் ஒரு நாளைக்கு 4-5 துணி மட்டும் தைச்சு வச்சிருவேன். அப்புறம் மறுபடியும் நான் அடுத்த நாள் தைப்பேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான் நான் வந்து தைக்கிறத காட்டலை. அதனால் அது தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பம்பளி மாஸ் செடியை வந்து காட்டின அன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த காய் எங்களுக்கு வேணும், கொரியர் அனுப்ப முடியுமான்னு கேட்டீங்க. நான் இது வரைக்கும் அனுப்புனது கிடையாது. ஆனால் வந்து இவ்வளோ காய் வேஸ்ட்டாக போகுது. இந்த வேஸ்ட்டாக போகிறதுனால தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தா ஏதோ அவங்களுக்காவது யூஸ் ஆகும் இல்லைங்களா, ஏதோ ப்ரெஷர் இருக்கிறீங்களா, இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த காயை கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் தேவைப்படுறீங்க, நான் நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து கட்டாயமாக இந்த காய்களை வந்து நான் எப்படி என்னால் பேக் பண்ணி அனுப்ப முடியுமோ அப்படி வந்து அனுப்பி பார்க்குறேன். நான் தேவைப்படுறீங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்கா போதும். காய் உள்ளே வந்து பிங்க் கலரில் இருக்கும்.
அதனால் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு எப்படி வந்து சேரும்னு தெரியல. என்னால் எப்படி பழங்களை அனுப்ப முடியுமோ அந்தளவுக்கு சேஃபாக நான் அனுப்பி வைக்கிறேன் நான், சரிங்களா. இந்த செடி எல்லாம் தான் நான் வாங்கின செடிங்க. இது வந்து கிருஷ்ண கமலம். கிருஷ்ண கமலத்தில் பார்த்தீங்களா இந்த கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், எனக்கு என்னமோ இன்றைக்கி ஒரு லக்கு எனக்கு இது கிடச்சிச்சு. இந்த செடி கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல வைக்க போகிறேன். அப்புறம் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த செடி இந்த செடி, காப்பிக்கொட்டை. காப்பிக்கொட்டை செடி ஏற்காட்டில் மட்டும்தான் இருக்கும், அது வந்து நம்ம வீட்லேயும் வளரட்டும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இது வந்து நம்ம பாக்கு மரத்துக்கு இடையில வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நிழல் பிரதேசத்தில் வைக்க சொல்லி சொன்னாங்க, அதனால தான் அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இது கல்வாழை தான். இது கல்வாழை ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சரி அதை வச்சிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன், இது ஒரு கிரிப்பர்ஸ் தான். இது ஒரு ஆரஞ்சு கலரில் கிரிப்பர்ஸ் செடி தான். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு அந்த பூவு. சரி இது ஒரு பக்கம் ஏற்றி விடலாமே அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இது ஏதோ இதோ ஒரு கொடி வகை தான். இது நான் ஏற்கனவே வச்சுருந்து இது வந்து அடுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அஞ்சாறு செடி தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இன்றைக்கி வந்து இந்த செடிகள் எல்லாத்தையும் நடவு செய்ய போகிறேன். இப்போ மேற்காட்டுக்கே பின்னாடி போங்க, செடி போகுது அப்படியே போய் தரல நட்டு வைக்கிறதுக்கு போறோம். வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பக்கத்துல வந்து ஒரு நாலு செம்பருத்தி பூச்செடி வச்சிருக்கோம். இது நாலுமே வந்து சிகப்பு கலர் செம்பருத்தி தாங்க. இப்போ வந்து சிகப்பு கலர் செம்பருத்தி பூ பொடி வந்து விற்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கான ஏற்பாடு தான் இதெல்லாம். அதனால வந்து செம்பருத்தி வந்து முதல்ல நடவு செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா செம்பருத்தி செடிங்களை வாங்கிட்டு வந்து இந்த காம்பவுண்டு ஃபுல்லாகவே நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது நம்மக்கிட்ட இருக்கிற செம்பருத்தியே கொஞ்சம் பதியம் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் துளுத்து வந்ததுக்கப்புறம் இந்த காம்பவுண்டு ஓரமாக எல்லாமே நட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் இனி வரும் நாட்களில் வந்து நம்ம செம்பருத்தி பூ பொடியை வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் இப்போதைக்கு ஒரு அஞ்சு செடி நட்டாச்சு. நீ அடுத்த நடவு போய் பார்க்கலாம். அப்படியே வந்ததே வந்தோம். அப்படியே கத்திரிக்காயும் அதுக்கப்புறம் குப்பைமேனி கீரையும் பறிச்சாச்சு. அவ்வளோதான் இன்றைய அறுவடை இதோட முடிஞ்சிருச்சு. இனி வந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஏன்னா இதுக்கு மேலே கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுதான். அதனால் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். தம்பி இப்பயே குண்டா தூக்கிட்டான் நாய்க்கு சோறு போட. ஏண்டா கருவா இப்பயே சாப்பாடு கேட்குறானா? விகாஸ் தம்பி வந்து 5:30 தாங்க வந்தான். 5:30 வந்த பையனை உடனே காரில் கூட்டிகிட்டு போயிட்டோம். அவனுக்கு பல்டாக்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் கூட்டிகிட்டு போனோம் சேலம். அதனால் சாப்பிடாமலே காரில் வந்துட்டான். அவன் சாப்பிடாமல் வரானே அப்படின்ட்டு நானே தட்டில் சாதத்தை போட்டு பிணைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். காரில் வர வரவே சாதத்தை ஊட்டி விட்டுட்டேன். வருஷா பார்த்துட்டு பயங்கரமாக கிண்டல் அடித்தா பையனுக்கானாலும் இப்படிலாம் சோறு ஊட்டக்கூடாதுமா அப்படின்ட்டு. அவள் என்னமோ சொன்னால் சொல்லிட்டு போயிட்டு போகிறா, நம்ம பையன் சாப்பிட்டா போதும் அப்படின்ட்டு நான் ஊட்டி விட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நியூரோ ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லைங்களா மூன் ரோட்டில், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கார் இந்த டாக்டர். மேலே மாடியில் இருக்கார். பயங்கர டேலண்டான பர்சனுங்க இவர். இவர்கிட்ட தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இவர் வந்து ஏற்கனவே வந்து விகாஸ்க்கு வந்து மேலே ஒரு ரெண்டு பல் வந்து இங்கே அடைச்சிட்டார், அப்படியே கேப் போட்டார். அந்த கேப்புக்கு அப்புறம் இப்போ கீழே இருக்கிற ஒரு பல்லுக்கு வந்து கேப் போடுறது தான் போயிருந்தோம். பல்ல காட்டவே மாட்டுக்கிறான் பாருங்களேன். ஆனால் இந்த ஸ்வீட் சாப்பிட்டு இப்படி பண்ணி வச்சுருக்கான். எவ்வளோ வேணாலும் ஸ்வீட் சாப்பிட்லாம், ஆனால் வந்து நைட்டு வந்து கட்டாயமாக பல்லு விளக்கிட்டு படுக்கணும். நைட்டு பல்லு விளக்கிட்டு படுத்தமாக்கா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஆனால் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போது யாருமே கேட்குறது கிடையாது. அந்த பழக்கத்தை மட்டும் நம்ம ரெகுலராக நம்ம பேரண்ட்டான நாம் கற்றுக் கொடுத்துட்டோமா இந்த மாதிரி வந்து சொத்தப்பல்லுங்களே வரவே வராது. அது நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு மறந்துடுறோம். அதுக்கப்புறம் இப்படி வந்து ஆஸ்பத்திரியாக கூட்டிகிட்டு போயிட்டு உக்காந்துட்டுருக்குறோம். எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு சொத்தப்பல்லு கூட வந்ததே கிடையாது. இருக்கவும் இப்போவும் கிடையாது, எனக்கு ஒரு சொத்தப்பல்லு கூட கிடையாது. ஆனால் வந்து எகிரில் வந்து நீர் வந்து கோர்த்துக்கும் எனக்கு. அதுக்காகவே நான் போய் டாக்டரை பார்க்க போனேன். அவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு ஒரு டேப்லெட்டு கொடுக்குறேன் ஒரு லிக்யூடு கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு சில மருந்துலாம் கொடுத்தாரு. அதை மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்.
அதனால் வந்து சொல்கிறேன், தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நைட் டைமில் ப்ரஷ் பண்ண சொல்லுங்கள். அப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு படுத்தாங்கனாக்கா வந்து எந்த ஒரு தொந்தரவும் வராது. பகலில் கூட பல் விளக்காமல் இருந்துக்கலாம், ஆனால் நைட்டு படுக்கும் போது பல் விளக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன் என் பசங்க பிள்ளைங்களுக்கு. நீங்களாவது இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணுங்கள். விகாசையும் அப்படி தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். இதுக்கு மேலே அவனும் என்ன பண்ண போகிறானோ தெரியல. கேப்பு வந்து போட்டதுக்கு அப்புறமேட்டு டாக்டர் வந்து நைட்டு வந்து எதுவும் சாப்பிட வேணாம், குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்காவது எதுவும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னார். இவன் இப்போ டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் போனான். நைட் டிஃபன் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டான். ஆனால் அந்த மிட்டாய் முட்டை மிட்டாய் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்கம்மா, நான் நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டான். அதனால் ஏஎம் ஃபுட் கோர்ட்டுக்கிட்ட போனதும் கார் நிறுத்த சொல்லி இறங்கி நேராக அந்த முட்டை மிட்டாய் கடைக்கு தான் போனான். அங்கே போயிட்டு வேணுங்கிற சாக்லேட்டுங்க அந்த முட்டை மிட்டாயி எல்லாத்தையும் வாங்கிட்டான். சாக்லேட் வாங்கவே கூடாதுன்னு சொல்லி நான் சத்தம் போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த சாக்லேட்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ பிஸ்கெட்டு மட்டும் வாங்கிக்கிட்டான். பிஸ்கெட்டும் அந்த முட்டை மிட்டாயும் மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டோம். வர்ஷா பொண்ணும் வந்துட்டா உடனே. கொஞ்ச நேரம் வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்த்தாக்க வந்து நிற்கிறா பின்னாடி. அதுக்கப்புறம் அவ ஏதோ ரெண்டு மூணு பொம்மைங்களாம் வச்சு காட்டி அது நான் வாங்கிக்கிறேம்மான்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே வாங்கிக்கிட்டான்னு சொல்லி சொல்லவும் வாங்கிக்கிட்டா. வர்ஷாக்கா எப்படி தான் பேசிட்டு அழகா இருக்குதுல்ல, அது நல்லா இருக்கு பிரதர் கிட்ட. இதுதான் பாருங்க ஐயா, ஏய் இந்த மங்கி எடுத்துக்காட்டி அழகா இருக்கு பிரதர். அதுதான் பல்ட்டி அடிக்குது மங்கி வச்சுருவா. குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க அழகாக இருக்குல்ல. சரி இதில் என்னடா வாங்கிக்கிறேன் எவர் சார், அது ஒன்று போதுமா? இதுதான் நம்ம திரௌபதி அம்மன் கோவிலே. இந்த கோவில் வந்து நம்ம மேச்சேரியில் இருக்குது. இப்போ வந்து வரப்போகிற வெள்ளிக்கிழமை வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது இந்த கோவிலில். இது வந்து வருஷத்தில் ஒரே முறை தான் வந்து இந்த கோவிலில் இருக்கிற சாமி எல்லாமே வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்து இப்படியே ஊரையே சுற்றி கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து வைப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து மாரியம்மன் கோவில், சின்ன மாரியம்மன் கோவில், சாரி சின்ன மாரியம்மன் கோவில். இது திரௌபதி அம்மன் கோவில். இது போகலாமே நம்ம இப்போ 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 வந்து கும்பாபிஷேகத்துக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நம்ம சந்தை, நம்ம ஊர் சந்தை. இதெல்லாம் சந்தையில் வந்து எல்லாத்தையும் இப்போ டென்ட்டு போட்டுட்ருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்காக வேண்டி டென்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சும்மா நம்ம முன்னாடி மட்டும் ஒரு ட்ரிப் பார்த்துட்டு போயிடலாம். திரௌபதினா யாருங்கிற, பஞ்ச பாண்டவர்களுடைய வைஃப் தான் திரௌபதி. அவருடைய அண்ணன் தானே கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க. அது கிருஷ்ணர், இது வந்து அர்ஜுனன். ஓகேவா? இங்கெல்லாம் கலை நிகழ்ச்சி நடக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கோயில் சாத்திட்டாங்களா அங்கே உள்ளார? எத்தம்பி, இப்போ நம்ம பார்க்கறதான் கோவில் கருவறைங்க. இங்கே தான் வந்து எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க. இப்போ எதுவுமே வந்து நம்ம சாமியை பார்க்க முடியாது, எல்லாம் திரை போட்டு மூடி வச்சுருக்காங்க. அங்கே கருவறைக்குள்ளே இருக்கிறது தான் திரௌபதி அம்மன். திரௌபதி அம்மன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நான் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் போது கட்டாயமாக நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு எங்கள் திரௌபதி அம்மனை காட்டுறேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ நேரில் பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஏன்னா வருஷ வருஷம் நான் பார்த்துருக்கேன். இந்த கோவிலோட திருவிழா வந்து 32 வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க நடத்துகிறாங்க. அதுவும் 18 நாள் இந்த திருவிழா நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இன்னும் கல்யாண ஆனதுலேருந்து ஒரு முறை கூட பார்த்தது கிடையாது. இதுதான் முதல் முறை. ஏன்னா செலவு அதிகம் ஆகுங்கிறதுனால இது நாள் வரைக்கும் செஞ்சதில்லை. அந்த பெரியவர்கிட்ட அங்கே நான் விசாரித்ததில்ல, நான் அவர் இருந்தது வரைக்கும் ஒரு 2 முறை நான் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தது கிடையாது. இப்போ தான் அங்கே நடக்க போகுது இந்த விழா அப்படின்னு சொல்லி சொன்னார். 18 நாள் வந்து பண்டிகை சாட்டி இந்த விழா நடக்க போகுது. நானுமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.